பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த பரிசுத்த வாரத்தினுடைய பெரிய வியாழன் ஆராதனையில் இந்த ஆராதனையை நேரலையாக ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தராமே, இந்த நாளினுடைய இந்த ஆராதனையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த நாளிலே நாம் கேட்கின்ற கர்த்தருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமாக நம்முடைய குடும்பங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக இருந்த இடங்களிலே கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பெரிய வியாழன் ஆராதனையை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். வீடுகளிலே குடும்பங்களாக உட்கார்ந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இல்லங்களிலே திருச்சபையாக குடும்பமாக கூடி வந்து இந்த பெரிய வியாழன் ஆராதனை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் இந்த கூடுகி எங்களுக்கு ஆசீர்வித்து தரும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக கல்வாரி சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக இந்த முந்தைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை, ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த போதனைகளை இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்து கர்த்தர் எங்கள் மத்தியில் பேசுகின்ற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சில நிமிடங்கள் காத்திருக்கிற நேரம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் கற்று ஒருமுகப்படுத்தும். தேவன் விரும்புகின்ற பரிசுத்தத்தோடு இந்த சமூகத்திலே காத்திருந்து கடவுள் எங்கள் மத்தியிலே பேசுவதை எங்களுடைய காதுகளிலே கேட்டு இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை நம் வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். பாரீர் கெத்செமனே பூங்காவிலே என்கின்ற அந்த பாடலை வீடியோ மூலமாக பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு வியாகுலப்பட்டது, அவர் சிலருடைய கால்களை கழுவிருந்த காரியங்களை எல்லாம் மனதிலே கொண்டு வந்து இந்த பெரிய வேளனுடைய காரியங்களை மனதிலே நினைத்து இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் பாட கேட்போம். கர்த்தருடைய செய்திக்கு நேராக செல்வதற்கு முன்பதாக இந்த நாளினுடைய காரியங்களை மையப்படுத்துகின்ற ஒரு பாடலை நாம் கேட்க இருக்கின்றோம். நல்ல ஒரு அழகான ஒரு பாடல். அதனுடைய சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது இயேசுவானவர் செய்த காரியங்கள், நிறைவேற்றின காரியங்கள் எல்லாம் மிக தெளிவாக அழகாக இந்த பாடலில் இருக்கிறது. ஆகவே செய்திக்கு முன்பதாக இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மில் இடைபடுவாராக. கழிந்து இடுப்பினில் துண்டை கட்டி சீடரிடம் எழுந்து வந்த
என்னுடைய பாதங்களை என் ஆண்டவர் கழுவுவதா? ஒருபோதும் அனுமதியே, ஒரு காலம் சம்மதியே. நான் செய்வது இன்னதென்று இப்போது புரியாது, பின்னரே புரிந்து கொள்வான். உன் பாதம் கழுவிட அனுமதியாவிடு, என்னோடு பங்கில்லை. ஆண்டவரை போதகரே, கால்களை மட்டுமல்ல என் கைகளை தலையுமே முழுவதும் கழுவிவிடும். முழுவதும் குளித்தவன் கால் மட்டும் கழுவினால் போதுமென்று அறியாயோ? நான் செய்வதன் அர்த்தம் என்னவென்று உமக்கு இந்நேரம் புரியாதோ? நான் ஆண்டவர் போதகதான் முன்மாதிரி காட்டுகிறேன். நீங்கள் ஒருவர் ஒருவரது பாதங்கள் கழுவும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரலையாக இந்த நாள் நம்முடைய பெரிய வியாழன் ஆராதனையை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தலைமுறையில் முதல் முறையாக இந்த பரிசுத்த வார நிகழ்ச்சிகளை ஆலயத்தில் அனுசரிக்க முடியாமல் இவ்விதமாக நேரலையிலே ஃபேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் நம்முடைய ஊழியங்களிலும் திருச்சபையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் கூட இருந்த ஆண்டவர்தாமே. இந்த நாளிலும் இந்த பரிசுத்த வார நிகழ்ச்சிகள், குறிப்பாக இந்த பெரிய வியாழன் ஆராதனை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. சில நிமிடங்கள் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நாளை நாம் பெரிய வியாழன் என்று சொல்லி அழைக்கின்றோம், இல்லை என்றால் பரிசுத்த வியாழன் என்று சொல்லி அழைக்கின்றோம். இதற்கு மற்றொரு பெயரும் உண்டு, அதாவது கட்டளை வியாழன். ஆங்கிலத்தில் இந்த நாள் எவ்விதமாக அழைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது மாண்டி தேர்ஸ்டே என்று சொல்லி இந்த நாள் அழைக்கப்படுகிறது. மாண்டி என்கின்ற வார்த்தை எதிலிருந்து வருகிறது என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்ப்போமே என்றால், மாண்டி என்கின்ற வார்த்தை லத்தீன் மொழியிலே இருக்கின்று வருவதாக பார்க்க முடிகிறது. லத்தீன் மொழியில மேண்டேட்டம் என்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து தழுவி வரப்பட்ட ஒரு வார்த்தை தான் மாண்டி. அப்படி என்றால் மாண்டி என்கின்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? மாண்டி என்கின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கட்டளை. ஆகவே இது கட்டளை வியாழனாக இருக்கின்றது. இந்த நாளில ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக அந்த பெரிய வியாழன் என்று சொல்லப்படுகிற நாளிலே ஆண்டவர் அவருடைய சீடர்களை பார்த்து சில கட்டளைகளை கொடுத்தார். ஆகவேதான் இது கட்டளை வியாழன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆகவே உங்களுக்கும் இந்த நாளில் ஆண்டவர் என்ன கட்டளைகளை கொடுத்தார் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அந்த பெரிய வியாழன் என்று
நான்கு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அந்த நான்கு நிகழ்ச்சிகள் மூலமாக ஆண்டவர் நான்கு கட்டளைகளை அவருடைய சீடர்களுக்கும் நமக்கும் கற்றுக் கொடுத்தார். கட்டளை என்று சொல்லுகின்ற போது அதை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய ஒரு காரியம். அந்த கட்டளைகளை ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக ஒரு காரியம் கட்டளையாக கொடுக்கப்படுமே என்றால் அதை நிச்சயமாக கட்டாயமாக 100% பின்பற்ற வேண்டிய காரியம். அப்படிப்பட்ட நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டிய நான்கு கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார் இந்த நாளிலே. அதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவது, இயேசு அவருடைய சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? அதை ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். யோவான் புஸ்தகம் 13:4-5 இந்த வசனங்களை பார்க்கின்ற போது இயேசுவானவர் அவருடைய சீடர்களின் கால்களை கழுவுகின்றார். இயேசுவானவர் சீடர்களுடைய கால்களை கழுவுகின்றார். கால்களை கழுவுவது என்பது பாலஸ்தீன தேசத்திலே அது ஒரு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். பாலஸ்தீன தேசம் மிகுந்த மண்பாதை நிறைந்த ஒரு வழிகளாக அந்த வழிகள் இருக்கிறது. ஆகவே வெளியிலே சென்று ஒரு மனிதர் வீட்டுக்குள்ளே திரும்பி வருகின்ற போது கால்களை கழுவ வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பழக்கமாகும். ஆகவே இந்த கால்களை கழுவிவிட்டுதான் வீட்டிற்குள் வர வேண்டும். ஒருவேளை மற்ற ஒருவர் யாராயினும் ஒருவருக்கு கால்களை கழுவ வேண்டுமே என்றால் பொதுவாக வேலைக்காரர்கள் எஜமானுடைய கால்களை கழுவுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் எஜமான் தன்னுடைய வேலைக்காரனுடைய கால்களை கழுவியதை நாம் பாலஸ்தீன தேசத்திலே பார்க்க முடியாது. அப்படி என்றால் சமுதாயத்திலே சற்று கீழாக இருக்கிறவர்கள் மேலானவர்களுடைய கால்களை கழுவுவார்கள். இது பாலஸ்தீன தேசத்தில் இருக்கின்ற ஒரு பாரம்பரியமான கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிகளை அவர் செய்கின்ற காரியம் என்ன? அவருடைய சீடர்களின் கால்களை அவர் கழுவுகின்றார். வேலையாட்கள் செய்ய வேண்டிய வேலையை வேலையாட்கள் எஜமானுடைய கால்களை கழுவுவதைப் போல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களின் கால்களை அன்று இரவிலே அவர் கழுவினார். அந்த கால்களை கழுவிவிட்டு அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? Mark 10:44 ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், முதன்மையாய் இருக்க விரும்புகிறவன் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். யார் ஒருவர் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ, யார் ஒருவர் நான் ஒரு எஜமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர்கள் மற்றவர்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். இதைதான் இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்ன? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலாக செல்ல வேண்டுமே என்றால், உங்கள் வாழ்க்கையில மேலான நிலைமைகள் அடைய வேண்டுமே என்றால், முதலாவது ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை நினைவுபடுத்துகிற விதமாக சீடருடைய கால்களை இயேசுவானவர் கழுவினார். அந்த கால்களை கழுவி அவர் கொடுத்த கட்டளை என்ன? யோவான் 13:34 இவ்விதமாக சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசுவானவர் பெரிய வியாழன் என்று கொடுத்த முதலாவது கட்டளை என்ன? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற கட்டளையை ஆண்டவர் இந்த நாளில சீடர்களுக்கு கொடுத்தார். எவ்விதமாக அந்த கட்டளையை கொடுத்தார்? ஒரு வேலைக்காரனாக சீடருடைய கால்களை கழுவி எவ்வளவு தாழ்மையாயிருக்கிறேன் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து சொல்லி, நீங்களும் இதை போல இருக்க வேண்டும், நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாயிருக்க வேண்டும் என்பதை இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் கொடுத்த கட்டளை நாம் அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கட்டளையை கொடுத்திருக்கின்றார். இந்த அன்பின் ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற குடும்பத்திற்குள்ளாக இந்த அன்பின் ஜீவியம் இருக்கிறதா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைவர்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற சமுதாய உறவுகள், வேலை செய்கிற இடங்கள், படிக்கிற இடங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், எல்லா இடங்களிலுமே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, இதை பின்பற்றாமல் அன்பில்லாமல் இருப்போமே என்றால் இயேசுவின் கட்டளையை
நீங்களும் நானும் பின்பற்றவில்லை என்றுதான் அர்த்தமாகவே. இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கொடுத்த நான்கு கட்டளைகளிலே முதலாவது கட்டளை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இரண்டாவது ஆண்டவர் கொடுக்கின்ற மற்றொரு கட்டளை என்ன, அதை எந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்க்கின்ற போது, இரண்டாவது அதே பெரிய வியாழன் என்று இயேசு செய்கின்ற மற்றொரு காரியம் என்ன, அவருடைய சீடர்களோடு கூட அமர்ந்து அவர் ராபோஜன பந்தியை அனுசரிக்கின்றார். அவருடைய சீடர்கள் எல்லாரையும் மேல்வீட்டிலே வரவழைத்து அந்த இடத்துல இருந்து இயேசுவானவர் ராபோஜன பந்தியை அனுசரிப்பதை மத்தேயு 26 மார்க்கு 14 லூக்கா 22 இந்த அதிகாரங்களை எல்லாம் வாசிக்கிற போது இயேசுவானவர் சீடர்களோடு கூட ராபோஜன பந்தியை அனுசரிப்பதை நம் வேதத்தில் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராபோஜன பந்தி அந்த ஆசரிக்கின்ற அந்த தருணத்தில் ஆண்டவர் அவருடைய சீடர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், ராபோஜன பந்தியிலே அவருடைய சீடர்கள் எல்லோரும் கூட இணைந்திருக்கிறார்கள், எல்லோரும் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவருடைய சீடர்களை பார்த்து அவளுக்கு கொடுத்த இரண்டாவது கட்டளை என்ன, லூக்கா 22:19 இவ்விதமாக சொல்லுகிறது, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இரண்டாவது ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன, என்னை நினைவு கூறுங்கள் என்கின்ற கட்டளை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு தருணமும் நாம் எதை நினைவு கூறுகிறோம், ஆண்டவரை நினைவு கூறுகிறோம், ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிறோம், நமக்காக அடிக்கப்பட்ட பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டவரை நினைவு கூறுகிறோம், அவர் மீண்டும் திரும்பி வருவார் என்பதையும் நாம் அறிக்கை செய்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய வியாழன் என்று ஆண்டவர் கொடுத்த இரண்டாவது கட்டளை, என்னை நினைவு கூறுங்கள் என்கின்ற கட்டளை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நினைவு கூறுகிறோமா, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நினைவு கூறுகின்றோமா? தேவனை மறந்து தூரம் போன பிள்ளைகளாக இருப்போமே என்றால் இந்த பெரிய வியாழன் ஆராதனை நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு வார்த்தை என்ன, தேவனை நினைவு கூறுங்கள். எல்லா நிலைமையிலும் ஆண்டவரை நினைவு கூறுங்கள். கடவுளை மறந்து தூர வழி விலகி போன ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். தேவனை எல்லா நிலைமையிலும் மறவாமல் அவரை நினைவு கூர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற கட்டளையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். மூன்றாவதாக ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை, அது எந்த நிகழ்ச்சியின் மூலம் என்று சொல்லி பார்க்கின்ற போது, கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவானவர் அவருடைய சீடர்களோடு கூட ஜெபிக்கும்படி கடந்து செல்லுகின்ற அந்த சூழ்நிலையில் மூன்றாவது கட்டளையை அவருடைய சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். கெத்செமனே தோட்டத்தில் மிகுதியான பாரத்தோடு இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அவர் காட்டி கொடுக்கப்பட்டு, பின்பு நம்முடைய பாவங்களுக்காக ஒரு சிலுவையிலே அறையப்பட இருக்கின்றார். இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு அதிகமான ஒரு வருத்தத்தையும் ஒரு வியாகுலத்தையும் அவர் தருகின்றது. இந்த சூழ்நிலையில் தேவனோடு கூட தனித்திருக்கும்படியாக இயேசுவானவர் தம்முடைய சீடர்களை அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்திற்கு கடந்து செல்கின்றார். கெத்செமனே தோட்டத்திற்கு ஆண்டவர் சென்று அவருடைய சீடர்களை பார்த்து சொல்கின்ற காரியம், நீங்கள் இங்கே தங்கி இருந்து ஜெபம் பண்ணுங்கள், நான் சற்று தூரம் போய் நான் ஜெபித்து வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கடந்து சென்று அவர் ஜெபிக்கின்றார். பிதாவை பார்த்து சொல்லுகிற காரியம், பிதாவே இது மிக கடினமான ஒரு பாரமாக இருக்கிறது, ஒருவேளை உமக்கு வாய்ப்பு இருக்குமே என்றால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். மிகுதியான துக்கத்தின் நிமித்தமாக, மிகுதியான துயரத்தின் நிமித்தமாக ஜெபித்துவிட்டு இயேசுவானவர் கடந்து வருகின்ற போது அவருடைய சீடர்கள் எல்லாரும் நித்திரையாயிருக்கின்றார்கள், எல்லாரும் நன்றாக படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்தவுடனே இயேசுவானவர் மூன்றாவது கட்டளையை கொடுக்கின்றார். அதைதான் மார்க்கு சுவிசேஷம் 14:34 நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவர் கொடுக்கின்ற மூன்றாவது கட்டளையை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக மார்க்கு சுவிசேஷம் 14:37-38 ரெண்டு வசனங்களை வாசிக்கின்றேன். 37 விதமாக சொல்லுகிறது, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? அதை தொடர்ந்து ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கட்டளை வியாழன் என்று ஆண்டவர் கொடுத்த மூன்றாவது கட்டளை, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உலக வாழ்க்கை என்பது பல்வேறு விதமான சோதனைகளை நாம் சந்திக்கக்கூடும். பல்வேறு நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை சந்திக்க முடியும். அப்படி சோதனைகளை சந்திக்கிற சூழ்நிலையில சோதனைகளிலே விழுந்து விடாமல், சோதனைகள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமே என்றால் அதற்கு ஆண்டவர் கொடுத்த மூன்றாவது கட்டளை, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு உண்டா? கடவுளுடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு உண்டா? என் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஜெப வாழ்க்கையில உறுதியாக தரித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஆண்டவர் கொடுத்த மூன்றாவது கட்டளை. கட்டளை வியாழன் என்று ஆண்டவர் கொடுத்த மூன்றாவது கட்டளை, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கடைசியாக கட்டளை வியாழன் என்று ஆண்டவர் கொடுத்த நான்காவது கட்டளை, எந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் இந்த கட்டளையை தருகிறார் என்று பார்க்கின்ற போது, யூதாஸ்காரியோத் இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினாலே காட்டிக் கொடுக்கின்றான். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படி அவன் சொன்ன ஒரு காரியம், நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவர்தான் இயேசு, நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து அது நிமித்தமாக இயேசுவை முத்தத்தினாலே காட்டி கொடுக்கின்றான். காட்டி கொடுக்கிற இந்த சூழ்நிலையில அங்கே இயேசுவுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கின்ற பேதுரு செய்கின்ற காரியம் என்ன? வேலைக்காரனுடைய காதை வெட்டுகின்றான். வெட்டுகின்ற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கொடுக்கின்ற நான்காவது கட்டளை, மத்தேயு 26 அதிகாரம் வசனங்கள் 52 நாம் வாசிக்கிற போது, இந்த வசனத்தில் ஆண்டவர் நினைவுபடுத்துகின்ற ஒரு காரியம் என்ன? நீங்கள் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறீரா? அப்படி செய்வேனேயானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்பது வேத வாக்கியங்கள் இவ்விதமாக நிறைவேறும். அப்படி என்றால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கின்ற நான்காவது கட்டளை, தேவ சித்தம் நிறைவேற உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசுவானவர் உலகத்திலே வர வேண்டும், உலகத்திலே மனிதனாக பிறக்க வேண்டும், மனிதனாக உலகத்திலே ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய ஊழியத்தின் இறுதி நாட்களிலே அவர் சிலுவையிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட வேண்டும் என்பது அது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சிலுவையை பார்த்து சொன்ன காரியம், தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இன்று மரணத்தை நான் எதிர்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்கு மாறாக நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் சரி, அது நிறைவேறாது. எத்தனை பேரை வெட்டினாலும் சரி, எத்தனை பேரை கொலை செய்தாலும் சரி, எவ்வளவு ஆட்கள் நமக்கு சாதகமாக வந்தாலும் சரி, அது எதுவும் நிறைவேறாது. ஏனென்றால் தெய்வ சித்தம் என்பது நான் மக்களுக்காக மரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாகவே. இயேசுவானவர் சொன்ன நான்காவது கட்டளை என்ன? தெய்வ சித்தம் நிறைவேற உங்களை அர்ப்பணியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கட்டளை வியாழன் என்று ஆண்டவர் நான்கு கட்டளைகளை கொடுத்தார். நான்கு நிகழ்ச்சிகள் மூலமாக, நான்கு சூழ்நிலைகள் மூலமாக அவர் நான்கு கட்டளைகளை கொடுத்தார். முதலாவது கட்டளை, அன்பாயிருங்கள். இரண்டாவது கட்டளை, நினைவு கூறுங்கள். மூன்றாவது கட்டளை, ஜெபம் பண்ணுங்கள். நான்காவது கட்டளை, அர்ப்பணியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நான்கையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த கட்டளைகளாக நாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதை ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது கம்பல்சரி பின்பற்ற வேண்டிய ஒவ்வொரு கிறிஸ்தவனின் குணாதிசயம். ஏனென்றால் இதைதான் ஆண்டவர் நமக்கு கட்டளைகளாக கொடுத்திருக்கிறதாகவே நாம் ஒருவரிலொருவர் அன்பாயிருந்து, அது மாத்திரமல்ல, நாம் தேவனை நினைவு கூர்ந்து விழித்திருந்து ஜெபம் செய்து தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை வாழ கற்றுதாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். பொதுவாக இந்த பெரிய வியாழன் ஆராதனையின் போது ஆலயத்தில் கர்த்தருடைய பந்தியில் நாம் கலந்து கொள்ளுவோம். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பிரமாணம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுகிற விதமாக கடவுளுடைய பந்தியில் ஒவ்வொரு ஆண்டும்
நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே இந்த COVID-19 வைரஸ் நிமித்தமாக கர்த்தருடைய பந்தி நாம் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக நிறைவாகி ஆலயத்தில் என்றைக்கு கடந்து வருகின்றோமோ அன்றைக்கு ஆலயத்தில் கர்த்தருடைய பந்தி உண்டு. ஆகவே நாம் அனைவரும் இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள முடியும். ஆகவே அதுவரை உங்கள் குடும்பங்களிலே தரித்திருந்து, குடும்பங்களில் ஆண்டவரை தரித்து, குடும்பத்தின் உறவுகளை ஒன்றாக நாம் இணைந்து கடவுளுடைய வார்த்தைகளை தியானித்து வேத அறிவிலும் தேவனுடைய கிருபையிலும் நாம் தொடர்ந்து பலப்படுவோம். கர்த்தர் தொடர்ந்து நமக்காக எல்லா காரியங்களும் நன்மையாக செய்கிற தேவன். இந்த வைரஸ் கொள்ளை நோய் நாட்களையும் கடந்து சென்று ஆண்டவர் மகிமையின் நாட்களை காண நமக்கு கிருபை செய்வாராகவே. அதிகமாக நாம் கேட்ட வேத வார்த்தையின்படி கடவுளிடத்துல அன்புக்கு அன்பு கூறுவோம். மற்ற மக்களிடத்திலும் நாம் அன்பு கூறுவோம். ஆண்டவரை நினைத்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம், அர்ப்பணிப்போம். இந்த காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்களை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் ஜீவிப்போம். அவ்விதமாக ஜீவிக்க கர்த்தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நம்மை ஒப்புக் கொடுக்கிற விதமாக கடவுளுடைய சமூகத்தில் பலிபிடத்தில் என்னை பரனே நான் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற விதமாக நம்மை கடவுளுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த பாடல் பாடுகிற போது நம்மை கடவுளுக்காக ஒப்புக் கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே பலிபிடத்தில் என்னையே நான் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஜீவ பலியாக நீ ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை இணைந்து நாம் பாடுவோம். ஆத்மா சரீரம் யாவையும் அர்ப்பணித்து பலிபீடத்தில் என்னை பரணே என்று பாடி ஒப்புக் கொடுக்கலாமா? பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல
சாக தேவா அருள் செய்கோவி. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவிய அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமீசம் சாக கண்களை மூடி நம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த பெரிய வியாழன் ஆராதனையும் இவ்விதமாக ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் அனுசரிக்க கர்த்தர் உதவி செய்தீர். இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட வேத சத்தியங்களின்படி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை மறவாமல் அதை ஒவ்வொரு நாளும் எங்களை தனிப்பட்ட ஜீவியத்திலும் குடும்பத்திலும் திருச்சபையின் காரியங்களிலும் அதை நாங்கள் பின்பற்றுவதற்கு வேண்டிய எல்லா பலத்தையும் கிருபையும் ஆண்டவர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். தேவனுடைய கிருபையின் கரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சூழ்ந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கொள்ளை நோய்களுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து கர்த்தர் ஒருவரே இந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருந்து பாதுகாவலராக இருந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே கடவுளுடைய பிரசன்னம் எங்களோடு கூட நிலைத்திருக்கட்டும். எங்கள் குடும்பங்களிலே கடவுளுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் காணப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாராளமே கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. மீண்டும் நாளைய தினத்தில் ஆண்டவரே இந்த குட் ஃப்ரைடே ஆறுதலில் நாங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய சத்தியங்களை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட வேண்டிய கிருபையை ஆண்டவர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பிகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாண்டிய ஐக்கியமும் வளர்த்ததிலும் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமேன். இனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. இனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தாமே தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலும் குட் ஃப்ரைடே ஆராதனை சரியாக 10 மணி அளவில் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய திருச்சபையை சேர்ந்த 7 பேர் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். மற்றும் அறிமுக உரை மற்றும் நிறைவுரையும் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். ஆகவே ஜெபத்தோடு நாளைய தினத்தில் ஆயத்தப்படுவோம். இந்த ஆண்டு ஆண்டவர் இந்த 7 வார்த்தைகள் மூலமாக நமத்தில என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை நாம் கேட்டு கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாமே நம் எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வாராக, ஆமேன்.